மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 10 வீட்டில் சஞ்சரிக்கும் சூரியன் நல்ல வேலையை கொடுப்பார். அலுவலகத்தில் உயரதிகாரிகளிடம் கவனமாக பேசுங்க. சிலருக்கு மன கஷ்டங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் வரலாம். சிலர் புதிய தொழில் தொடங்குவார்கள். ராகு உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுவார். வார்த்தைகளில் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருங்கள். ராசிக்கு 11 வீட்டிலும் மாத பிற்பகுதியில் ராசிநாதன் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும். மனைவியால் யோகம் வரும். திருமணமாகாமல் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், நல்ல வரன் அமையும். மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பணம் யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. வியாழக்கிழமைகளில் வண்டிகளில் போகும்போது கவனம். எலுமிச்சையை கைகளில் வைத்து கொண்டிருங்கள். வாரம் ஒரு முறை ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நன்மைகள் நடக்கும். அன்பால் அனைவரையும் கவரும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11 உச்சம் பெற்று சஞ்சரிப்பது யோகமான அமைப்பாகும். உங்கள் வாழ்வில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் அனைத்திலிருந்தும் வெளிவரும் காலம். உங்கள் எண்ணங்கள் மற்றும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் காலமாகும். குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதார நிலையில் சிறிது சிறிதாக முன்னேற்றம் ஏற்படும். சகோதர சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் மற்றும் உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். புதிய சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக அமையும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வான காலம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நன்மை ஏற்படும். அலுவலக சூழ்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை இருந்த எதிரிகள் விலகி செல்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இருப்பினும் எந்த விஷயத்திலும் அதிக நம்பிக்கையுடன் செயல்படுவதை தவிர்க்கவும். அஷ்டமத்தில் குரு சஞ்சாரம் இருப்பதால் எதிலும் பொறுமை தேவை. தந்தை உடல்நிலையில் சிறு பாதிப்பு வந்து நீங்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் உண்டாகும்.
நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். சிலருக்கு புதிய சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்க பலமாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த ஆலயங்களுக்கு சென்று தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வாய்ப்பு கிடைக்கும். சக கலைஞர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். படைப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டுகள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உற்சாகமுடன் பணியாற்றுவீர்கள். இந்த மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 10ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் எண்ணற்ற நன்மை கிடைக்கும். சுக்கிரன் மார்ச் 1 வரை நன்மை தருவார். புதன் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை வக்கிரமடைந்து மகர ராசிக்கு மாறுகிறார். இது சுமாரான இடம்தான். குடும்பத்தில் தேவைக்கு வருமானம் இருக்கும். உறவினர்களின் வருகை இருக்கும். புதனால் முன்னேற்றங்களை காணலாம். சமூகத்தில் மரியாதை சிறப்பாக இருக்கும். வசதி வாய்ப்பு பெருகும். பெண்களால் அனுகூலம் கிடைக்கும். அவர்களால் பொன் பொருள் சேரும். கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும். பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை எதிலும் விட்டு கொடுத்து போகவும். சனி பகவானால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். அண்டை வீட்டாரால் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும். பெண்களுக்கு குடும்பத்தாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். புத்தாடை அணிகலன்கள் வாங்குவீர்கள். பெற்றோர் வீட்டிலிருந்து உதவி கிடைக்க பெறலாம். சகோதரர்கள் ஆதரவுடன் இருப்பர். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை காண்பர். மேலதிகாரிகளின் ஆதரவால் நன்மை கிடைக்கும். சுக்கிரனால் அதிர்ஷ்டவசமாக திடீர் வருமானம் கிடைக்கும். சேமிக்கும் விதத்தில் பணப்புழக்கம் கூடும். வயிறு, கண் தொடர்பான உபாதைகள் பூரண குணம் அடையும். செவ்வாயால் உஷ்ண வியாதிகள் வரலாம். சிலருக்கு பொருள் விரயம் ஏற்படலாம். தொழிலதிபர்களுக்கு குருவின் பார்வையால் பண வரவு அதிகரிக்கும். மந்த நிலை மறையும். துணிச்சல் பிறக்கும். பகைவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளிடையே ஒற்றுமை பலப்படும். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் பெறும். தனியார் துறையில் பணிபுரிவோருக்கு மாத தொடக்கத்திலும் இறுதியிலும் திறமை பளிச்சிடும். வீண் மனக்கவலை மறையும். சக பெண் ஊழியர்கள் ஆதரவுடன் இருப்பர். சிலருக்கு புதிய பதவி தேடி வரும். ஐடி துறையினர் சீரான வளர்ச்சி காண்பர். மார்ச் 11க்கு பிறகு
அலுவலக ரீதியாக முன்னேற்றமான சம்பவம் நடக்கும். கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். வக்கீல்களுக்கு தாங்கள் நடத்தும் முக்கிய வழக்குகளில் மார்ச் 11 பிறகு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் பெறுவர். பொதுநல சேவகர்கள் பணியில் திருப்தியான நிலையை காண்பர். எதிர்பார்த்தபடி புகழ் பாராட்டு கிடைக்கும். கலைஞர்களுக்கு மாத முற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சக பெண் கலைஞர்கள் ஆதரவுடன் இருப்பர். விவசாயிகள் பாசிப்பயிறு, நெல், கோதுமை, பழ வகைகள் மூலம் அதிக வருமானம் கிடைக்கப் பெறுவர். வழக்கு விவகாரங்களில் முடிவு திருப்திகரமாக இருக்கும். கால்நடை வளர்ப்பின் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும். பள்ளி மாணவர்கள் புதன் சாதகமான இடத்தில் இருப்பதால் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி காண்பர். கல்லூரி மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மார்ச் 11 பிறகு கல்வி கடன், கல்வி உதவித்தொகை போன்றவை கிடைக்கும். தொழிலதிபர்களில் சிலர் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை, சிலர் தீயோர் சேர்க்கையால் பண இழப்பை சந்திக்க நேரலாம். தரகு கமிஷன் தொழிலில் அழைச்சல் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வெளியூர் பயணம் ஆதாயம் அளிக்காது. அரசு பணியாளர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்க்கவும். பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. மருத்துவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும், ஆனால் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு குரு பகவானால் பணியில் நிலையற்ற தன்மை உண்டாகும். சிலருக்கு பொருளாதார சரிவு வீண் விரோதத்தை ஏற்படுத்துவர். போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை பெற முடியாது. ராகுவால் திடீர் பிரச்சினை, வீண் செலவுக்கு ஆளாகலாம். சிலர் களவு கொடுக்க நேரிடும். ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். வெள்ளியன்று நாகதேவதைக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம். ஞாயிறன்று ராகு காலத்தில் பைரவர் வழிபாடும். சனிக்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மலை சாற்றி வழிபடவும் நல்லதே நடக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுங்கள். விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும், விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை தரும். சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இந்த மாசி மாதத்தில் ரிஷபராசி நேர்களுக்கான சாதகமான நாட்கள் பிப்ரவரி 13, 14, 15, 21, 22, 23, 24, 25, 29. மார்ச் 4, 5, 9, 10, 11, 12, 13. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 16 மற்றும் 17. அதிர்ஷ்ட எண்கள் 7, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமான்.